திரையரங்கில் திரைப்படங்களை வெளியிடும் முன் ஓடிடி எனப்படும் இணைய சேவை மூலம் திரைப்படங்கள் வெளியிடப்படுவதை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாவட்ட வேலைவாய்ப்புத்துறை சார்பாக நடத்தப்பட்ட தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் இன்று வழங்கினார். அப்போது பேசிய அவர், ஓடிடியில் திரைப்படங்கள் வெளியிடப்படுவதால் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். இதனை சரிசெய்ய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர், தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.